நீதிமன்றத்தில் சரணடைந்த நடிகர் ஜெய்யிடம் வாழ்க்கையையும் திரைப்படம் போல் நினைத்தீர்களா என சைதாப்பேட்டை நீதிமன்ற நீதிபதி ஆபிரஹாம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். கடந்த மாதம் 21ஆம் தேதி அதிகாலையில் குடிபோதையில் தனது ஆடிக்காரை ஓட்டிச் சென்றார் நடிகர் ஜெய். அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதால் கட்டுப்பாட்டை இழந்து அவர் அடையாறு பாலத்தின் மீது மோதினார். இந்த விபத்தில் காயமின்றி உயிர் தப்பினார் ஜெய். குடிபோதையில் காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த வழக்கில் ஆஜராகாமல் தொடர்ந்து மண்ணை தூவி வந்தார் ஜெய். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி நீதிமன்றத்தில் அவர் ஆஜராக சைதாப்பேட்டை நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தது. ஆனால் அவர் நேற்று வரை ஆஜராகவில்லை. ஜெய் தலைமறைவாக உள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து 2 நாட்களுக்குள் அவரை கைது செய்து ஆஜர்படுத்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதைத் தொடர்ந்து நடிகர் ஜெய் இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அப்போது வாழ்க்கையையும் சினிமா போல் நினைத்தீர்களா என நடிகர் ஜெய்யிடம் நீதிபதி ஆபிரஹாம் காட்டமாக கேட்டார். மேலும் கார் கண்ணாடிகளில் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளதா என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு ஆமாம் என்று பதிலளித்தார் ஜெய். இதைத் தொடர்ந்து ஜெய்யின் கார் கண்ணாடிகளில் உத்தரவை மீறி கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருப்பது குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை ஏன் என்றும் நீதிபதிகள் விளாசினர். மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன் இண்டியா தமிழ்.